அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி அதை ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். முகமத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இன்னும் நம்மீதும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் அல்லாஹ் குர்ஆனில் இடத்துல சொல்லும்போது சொல்றான், நான் படைத்த படைப்பினங்கள் அனைத்தும் மரணத்தை சுவைத்தே தீரும். அல்லாஹ்வுடைய படைப்புல இந்த மரணத்தை மிஞ்சி யாராலையும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த விதிக்கப்பட்ட அந்த மரணத்திலிருந்து இந்த உலகத்தில் எந்த படைப்பும் அல்லாஹ்விடமிருந்து அந்த மரணத்திலிருந்து தப்ப முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த மனித சமுதாயத்துக்கும் மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் இந்த மரணத்தை ஒரு மனிதர்களுடைய ஒரு தன்மைகளோடு ஒரு இயற்கையோடு அதை ஒத்து போகக்கூடிய அளவிற்கு இந்த மரணத்தை அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் இந்த மரணத்தை அல்லாஹ் படைத்திருக்கான். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்கொண்டே இருப்பார்கள், நரகத்திற்கு போகிறவர்கள்லாம் நரகத்துக்கு போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் அழைத்து, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மரணம் இதோ வருகிறது என்று மரணம் ஒரு ஆட்டோட வடிவில் எடுத்துட்டு வரப்படும். அதன் பிறகு அந்த ஆடு குர்பானி கொடுக்கப்படும். அதன் பிறகு எந்த படைப்பினங்களுக்கும் அந்த எந்த ஒரு உயிரினங்களுக்கும் அதன் பிறகு மரணம் என்பதே கிடையாது. அதன் பிறகு நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள், நரகத்தில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அதில் நரகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையின் தன்மை உடைய நோக்கம் நாம் இன்று நின்றிருக்கக்கூடிய இடம், நாம் இந்த வாழ்க்கையில் செய்த அமல்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடம், நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம், நாம் வாழ்க்கையில் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய இடம் நாம் அமைந்திருக்கிற இந்த இடம். நாம் அமைந்திருக்கிற இந்த இடத்தில் நாம் வெற்றி அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தன்மை நாம் பெற்றுவிடும். அதற்காகத்தான் அல்லாஹ் தன்னுடைய அருள்முறை நமக்கு கூறும் பொழுது, உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக நாம் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த கால அவகாசம் தான், இந்த கால அவகாசத்துக்கு ஒரு தொடக்கம் நாம் நின்றிருக்கக்கூடிய இந்த இடம். இந்த தொடக்கத்திற்கு நாம் செய்யக்கூடிய பல அமல்கள் நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த கால அவகாசம் தான். அது மரணத்திற்கு முன் நாம் செய்த அனைத்து செயல்களும் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளும். மரணத்திற்கு பிறகு எந்த ஒரு செயலும் அல்லாஹ் இடத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டிய ஒரே விஷயம், அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அற்பமாக நாம் இங்கே படைத்திருக்கின்றான். இந்த உலகமும் அற்பமானது, நம்மளும் இந்த உலகத்திலும் ஒரு அற்பமாகத்தான். இந்த உலகம் நம்மளை ஒரு வீண் வேடிக்கைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பவே இல்லை. இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்கென்று, வேறு எந்த காரணத்திற்காகவும் நான் உங்களை இந்த பூமிக்கு நான் அனுப்பவில்லை. நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நீங்கள் என்னை வணங்குவதற்காக மட்டுமே அன்றி வேறு எந்த விஷயங்களுக்காகவும் அல்ல. நாம் உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து நற்பண்புகளுக்கும் ஒரு முடிவு எடுப்பது நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. நாம் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் ஆரம்பமாகிறது நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து தான். யூதர்கள் போய் கேட்கிறாங்க, ஒரு ஜனாசா எரிக்கப்பட்ட ஒரு ஜனாசாவுடைய எலும்பு துண்டை எடுத்து கையில தேய்ச்சி காத்தோட காத்தா பறக்க விடுறாங்க. அப்ப கேக்குறாங்க, நீங்க சொல்லக்கூடிய அந்த இறைவன் இந்த உரித்து மக்கி போன காற்றோடாக கலந்த இந்த மனிதனையும் அல்லாஹ் மறுமையில் எழுப்புவானா அப்படின்ற ஒரு கேள்வியை ரசூல் சாஹிப்பிடம் முன்வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய வகை மூலம் அல்கியாமா என்ற அத்தியாயத்தை வகை மூலம் அல்லாஹ் சொல்றான், கியாமத்து நாள் மீது சத்தியமாக அவர்களை நாம் ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், அவ்வாறு இல்ல, அவருடைய நுனிரேகை முதற்கொண்டு நாம் மாறாமல் அவர்களை நாம் மறுமை நாளில் உயிர்த்தெழுப்புவோம் அப்படின்னு அல்லாஹ் கியாமத்து நாள் மீது அல்லாஹ் ஒரு பொருள் மீது சத்தியம் செய்யறான். எந்த அளவிற்கு நாம் அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த நாளுக்குடைய தொடக்கம் நாம் இருக்கக்கூடிய இந்த இடம்.
அப்படிப்பட்ட இந்த இடத்தில் அல்லாஹ் அந்தவுடைய மறுமையில் நம்மளுக்கு அதனுடைய கேள்வி கணக்குகளை மிக லேசாக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி இந்த ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஒன்று கூட்டினாலும் அது போல சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று கூட்டுவானாக. வாய்ப்பளித்ததற்கு எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக வாக்குதாரன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.